இன்று ஒரு தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கொரியாவில் என்ன டேன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி December 14 கொரியாவில் என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா ஹக் டே. அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மந்த்தும் 12 மந்த்ஸும் 14 ஒன்று ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து January 14 அப்போ டைரி டே. டைரி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி டைரியை வந்து ரெண்டு பேரும் மாற்றி ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த டைரியில் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அவங்க என்னென்ன நினைக்கிறாங்க எல்லாமே எழுதி அவங்கக்கிட்ட தருவாங்க. திருப்பி இவங்களும் எழுதி அவங்கக்கிட்ட தருவாங்க. இந்த மாதிரி டைரியை ரைட் பண்ணி ஷேர் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து டைரி டே. February 14 வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா வேலண்டைன்ஸ் டே. March 14 வந்து ஒயிட் டே. ஒயிட் டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கி தருவாங்க. அதுதான் வந்து ஒயிட் டே. ஏப்ரலில் வந்து பிளாக் டே. April 14 அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக் டேயில் நல்லா வெளியே போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு வருவாங்க. இதுதான் வந்து பிளாக் டே. மேலே வந்து எல்லோ டே. எல்லோ டேனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிடிச்சவங்க கிட்டே வந்து எல்லோ ரோஸ் வாங்குறதும் இவங்க கொடுக்குறதும் இதுதான் வந்து எல்லோ டே. ஜூனில் வந்து கிஸ் டே. ஜூலையில் வந்து சில்வர் டே. சில்வர் டேயில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிங் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து சில்வர் டே. ஆகஸ்ட்டில் வந்து க்ரீன் டே. நல்லா காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வெளியே போயிட்டு புல்வெளி வயல்வெளியில் உட்காந்து சாப்பிட்றது தான் வந்து க்ரீன் டே. செப்டம்பரில் வந்து ஃபோட்டோ டே. ஃபோட்டோ டேன்னா என்ன பண்ணுவாங்க, நல்லா செல்ஃபி, ஜாலியாக செல்ஃபி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபோட்டோ டே. அக்டோபரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின் டே. குடிக்கிறதுக்காகவே ஒரு டே வச்சுருக்காங்கன்னா அது ஒயின் டே தான். நவம்பரில் வந்து மூவி டே. மூவி டேனால் என்ன பண்ணுவாங்க, நல்லா தியேட்டருக்கு போயிட்டு ஜாலியாக படம் பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் வந்து நவம்பரில் மூவி டே. டிசம்பரில் வந்து ஹக் டே. இதே மாதிரி தான் அவங்க வேலண்டைன்ஸ் டே வந்து மந்த்லி ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும்.